ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, இறைவன் கொடுத்த வரம். நிறைய திருமணங்கள் பார்த்திங்கன்னா, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, ஜோசியம் பார்த்து, எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைது. இங்கே அவங்க ஆத்தா கூறிய அறிவுரைப்படி இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சதான்னு கேட்கலாம். இறைவன் கொடுத்த வரம். கருப்பையா செட்டியார் தன் மகளுக்கு வரன் பார்க்க துவங்கிய போது அவள் மகள் மீனாட்சி இரண்டே இரண்டு கோரிக்கைகளை தான் முன்வைத்தாள். அப்பச்சி, படித்து முடித்துவிட்டு இப்போது வீட்டில் இருப்பது போலவே திருமணத்திற்கு பிறகும் ஹோம் மேக்கராக வீட்டில் இருப்பதை தான் விரும்புகிறேன். வேலைக்கு செல்வதில் எனக்கு விருப்பமில்லை. ஆகவே கை நிறைய சம்பாதித்து தன் செலவிலேயே குடும்பத்தை நடத்தக்கூடிய மாப்பிள்ளையாக பாருங்கள். மாப்பிள்ளை தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நல்ல குணமுடையவராக இருக்க வேண்டும். மனைவியை மதித்து வைத்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். மாப்பிள்ளையின் உண்மையான குணம் எல்லாம் கல்யாணத்திற்கு பிறகுதானே அம்மா தெரியும். ஜாதகத்தை பார்த்தால் தெரியாதா? கோட்டூர்புரம் ஜோதிடர் கோவிந்தசாமி ஐயாதான் பெரிய ஜோதிடர் ஆயிற்றே. அத்துடன் உங்களுக்கு அவர் நெருங்கிய நண்பரும் ஆயிற்றே. ஜாதகங்களை அவரிடம் காட்டினால் பார்த்து சொல்ல மாட்டாரா? அவர் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஏற்கனவே சொல்லிவிட்டார். பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் வீடு சூப்பராக இருக்கிறது. அத்துடன் ஏழாம் வீடு அதிபதி குரு பகவானின் பார்வையும் ஏழாம் வீட்டில் மேல் இருக்கிறது. மேலும் சுக்கிரனும் குருவும் ஒருவருக்கொருவர் நேரடி பார்வையில் இருக்கிறார்கள். ஆகவே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். அத்துடன் பெண்ணின் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. பழனி ஆண்டவரை பிரார்த்தித்துக்கொள், மற்றதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். பெண்ணை மாப்பிள்ளை வீட்டார் பார்க்கும் நிகழ்விலேயே அவள் அதை தெரிந்து கொண்டாள். வடபழனி முருகன் கோவிலில்தான் பெண் பார்க்கும் நிகழ்வு நடந்தது. மீனாட்சி திரைப்பட நட்சத்திரம் அனுஷ்காவை போல் பளிச்சென்ற தோற்றத்துடன் இருப்பாள். 5 அடி 7 அங்குல உயரம். தன் உயரத்திற்கு தகுந்ததைப் போலவே மாப்பிள்ளை இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய விருப்பம். மாப்பிள்ளை தன் பெற்றோருடன் வந்திருந்தார். வந்தவர் கையில் பூங்கொத்தோடு வந்திருந்தார். அதை கருப்பையா செட்டியாரின் கையில் பணிவுடன் கொடுத்துவிட்டு இரு கைகளையும் கூப்பி வணங்கினார். 6 அடி உயரம், கலையான முகம், ஜீன்ஸ் கால் சட்டையும் கிளாசிக் போலோ டீ சட்டையும் அணிந்திருந்தார். மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடித்து விட்டது. கஞ்சாடையிலேயே தன் தாயாரிடம் தன் சம்மதத்தை தெரிவிக்க அந்த ஆச்சி கையில் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து 4 முழம் மல்லிகை பூவை எடுத்து 1 முழம் அளவிற்கு வெட்டி மீனாட்சியின் தாயாரிடம் கொடுத்துவிட்டு மீதி பூவை மீனாட்சியை கொடுத்து தலையில் சூடிக்கொள்ள சொன்னார். நீங்களே வைத்து விடுங்கள் என்று மீனாட்சி சொல்லிவிட்டு தலையை குனிந்து அவரிடம் காட்ட அவரும் பூவை சூடி விட்டார். கருப்பையா செட்டியார் கோவிலுக்கு வெளியே சென்று பெரிய மாலை ஒன்றையும் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்குடன் அர்ச்சனை தட்டு ஒன்றையும் வாங்கி கொண்டு வந்தார். பின்னர் 6 பேரும் முருகன் சன்னிதானத்திற்குள் நுழைந்து அங்கே உறைந்திருக்கும் வடபழனி ஆண்டவரை வணங்கிவிட்டு திரும்பினார்கள். எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. இரு வீட்டாரும் சேர்ந்து பேசி அடுத்த 2 மாதங்களில் வந்த தை மாதத்தில் முதல் முகூர்த்தத்திலேயே திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். கருப்பையா அண்ணனுக்கு காரைக்குடி முத்துப்பட்டினத்தில் வீடு, மாப்பிள்ளையும் உள்ளூர்தான். மேமே வீதியில் வீடு. கல்யாணம் முடிந்த கையோடு அப்பத்தா வீடு, ஆயா வீடு காய்ச்சி ஊற்றுதல், குன்றைக்குடி கோவில், இழுப்பக்குடி, இளங்கக்குடி கோவில், குலதெய்வ கோவில் என்று எல்லா கோவில்களுக்கும் சென்றுவிட்டு 4வது நாளே மீனாட்சியும் அவளுடைய உள்ளம் கவர்ந்த கணவன் சோமசுந்தரமும் பெங்களூருக்கு புறப்பட்டார்கள். எந்த சாமானும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லா சாமான்களும் கேஸ் அடுப்பிலிருந்து வாஷிங் மிஷின் வரை பெங்களூரு வீட்டில் இருப்பதால் 4 பெரிய பெட்டிகளில் துணிகளை தவிர வேறு ஒரு லக்கேஜும் இல்லை. 2 வீட்டு பெரியவர்களும் மெதுவாக செல்லுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். பெங்களூரில் சர் சி வி ராமன் நகரில் உள்ள பக்மானே டெக்னோ பார்க்கில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் சோமுவிற்கு டிசைனிங் இன்ஜினியர் வேலை. சென்னை ஐஐடியில் எம்இ வரை படித்தவன். மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். ஹூண்டாய் i20 கார் பயணத்திற்கு சூப்பராக இருந்தது. திருமணத்திற்கு 1 மாதம் முன்புதான் தன்னுடைய பழைய காரை கொடுத்துவிட்டு இந்த வண்டியை அவன் வாங்கியிருந்தான். மீனாட்சிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காரைக்குடியிலிருந்து திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி என்ற வழியில் உள்ள ஊர்களையெல்லாம் தாண்டி 7 மணி நேரத்தில் ஹோசூருக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கிருந்து பெங்களூரில் உள்ள அவர்கள் வீட்டுக்கு போய் சேர 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. சாலையில் வாகன நெரிசல் காரணம்
வழியில் ஹோசூரில் உள்ள அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலில் இரவு உணவை முடித்து கொண்டு வந்தவர்கள் பயண களைப்பில் வீட்டிற்கு வந்தவுடன் படுத்து உறங்கி விட்டார்கள். மீனாட்சி சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து பழக்கப்பட்டவள். அதிகாலையில் எழுந்தவள் காலை கடன்களை முடித்துவிட்டு காபி போட்டு எடுத்து கொண்டு வந்து வைத்துவிட்டு கணவனை எழுப்பினாள். அவளை படுக்கையில் தன் அருகே அமரச் சொன்னவன் மெதுவாக கேட்டான், வீடு நன்றாக இருக்கிறதா? உனக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கு எல்லாம் பிடித்திருக்கிறது. உங்களை, உங்கள் பெற்றோர்களை, உங்கள் காரைக்குடி வீட்டை, உங்கள் புது காரை, இந்த வீட்டை என்று எனக்கு எல்லாமே பிடித்திருக்கிறது. திருமணமாகி 4 நாட்கள் தானே ஆகிறது. அதற்குள் என் பெற்றோர்களை எப்படி புரிந்து கொண்டாய்? ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். உங்கள் தாயாரின் நல்ல குணத்தை அவர்களின் செயல்களிலிருந்து புரிந்து கொண்டேன். திருமண பேச்சு வார்த்தையின் போது என்ன தோது எதிர்பார்க்கிறீர்கள் என்று என் தந்தையார் கேட்டார்களாம். அதற்கு உங்கள் தாயார் எதுவும் யோசிக்காமல் சட்டென்று பதில் சொன்னார்களாம், எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, உங்கள் பெண்ணிற்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்றார்களாம். புன்னகைத்த சோமு சொன்னான், திருமணத்திற்காக 7 லட்சம் ரூபாய் பணம் சேர்த்து வைத்திருந்தேன். திருமணத்திற்கு முன்பு என்னுடைய வங்கி டெபிட் கார்டை என் தாயார் கையில் கொடுத்து திருமண செலவிற்காக பணத்தை என் வங்கி கணக்கிலிருந்து எடுத்து கொள்ளுங்கள் என்றேன். என் தாயார் மறுத்துவிட்டார்கள். உன் கல்யாணத்திற்காக 45 லட்சம் ரூபாய் எங்களுடைய வங்கி கணக்கில் வைத்திருக்கிறேன், அதிலிருந்து தான் செலவழிக்கப் போகிறேன் என்றார்கள். அதோடு பெண் வீட்டிலிருந்து அவர்கள் ஏதாவது ரொக்கம் கொடுத்தால் அதை உங்கள் இருவரின் பெயரில் வைப்பு தொகையாக போட்டு விடுவதாக இருக்கிறேன் என்றார்கள். என் தந்தையார் சீதனமாக கொடுத்த 5 லட்சம் ரூபாயையும் அப்படியே வங்கியில் வைப்பு தொகையாக போட்டுவிட்டு அதன் ரசீதை என் தந்தையிடம் காட்டினார்களாம். அத்துடன் இன்னொன்றும் செய்தார்கள் தெரியுமா? என்ன? சோமு ஆர்வமாக கேட்டான். நாம் இங்கே புறப்பட்டு வருவதற்கு முன் உள் வீட்டிற்குள் என்னை அழைத்தவர்கள் கையில் 500 ரூபாய் கட்டு ஒன்றை கொடுத்ததோடு சொன்னார்கள், என் மகன் சிக்கனமானவன், ஒவ்வொரு செலவையும் கணக்கெழுதி செலவழிப்பவன், ஆகவே ஒவ்வொரு வீட்டு செலவிற்கும் அவனை நீ கேட்டு செலவு செய்யக்கூடாது, ஆகவே அவசரத்திற்கு இதிலிருந்து எடுத்து செலவழித்துக்கொள் என்றார்கள். என் மகனிடம் இதை சொல்ல வேண்டாம் என்றும் சொன்னார்கள். நமக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக இதை நான் உங்களிடம் சொல்கிறேன். இந்த விஷயம் நமக்குள் இருக்கட்டும் என்று சொன்னவள் உள்ளறைக்குள் சென்று தன் பெட்டியிலிருந்த புது 500 ரூபாய் கட்டை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். இல்லை, நீயே வைத்துக்கொள் என்றவன் தொடர்ந்து சொன்னான், நம் திருமணத்திற்கு அடுத்த நாள் மறுவழி சாப்பாட்டிற்காக உங்கள் வீட்டிற்கு வந்தபோது உன் தந்தையார் என்னிடம் தங்கத்தில் கற்பக பிள்ளையார் ஒன்றை கொடுத்தார், 1/2 கிலோ எடையாம். அவருடைய மாமனார் அவருடைய திருமணத்திற்கும் போது பரிசாக கொடுத்ததாம். மாமனார் என்ற முறையில் அடுத்த தலைமுறை மாப்பிளையான உங்களுக்கு பரிசாக கொடுப்பதுதான் முறை, ஆகவே வைத்து கொள்ளுங்கள். என் பெண்ணிடம் இப்போது சொல்ல வேண்டாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். பெங்களூர் போனதுக்கு பிறகு அங்கே சொல்லுங்கள். இந்த பிள்ளையார் மிகவும் ராசியான பிள்ளையார், எல்லா வளமும் உங்களை தேடி வரும் என்று ஆசிர்வதித்து கொடுத்தார். அது என் பெட்டியில் துணிகளுக்கு கீழே உள்ளது, எடுத்து பார். மீனாட்சி அசந்து போய்விட்டாள். தன் தந்தையையும் தன் கணவனையும் ஒரு சேர நினைத்து பார்த்தவளின் கண்கள் பணிந்து விட்டன. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூட்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே, அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விருந்ததே என்ற பாடல் வரிகள் அவள் மனதிற்குள் ஒலித்தது. 3 மாதங்கள் சென்றதே தெரியவில்லை. மீனாட்சியின் பெரிய பிச்சி மகள் அகிலா என்ற அகிலாண்டேஸ்வரி வெளிநாட்டிலிருந்து 18 நாட்கள் விடுப்பில் சென்னைக்கு வந்தவள் மீனாட்சியை பார்க்க தன் 3 குழந்தைகளுடன் பெங்களூருக்கு வந்திருந்தாள். வந்தவளுக்கு எல்லாமும் ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம் மீனாட்சி தன் கணவனை ஐத்தான் என்று ஒவ்வொரு முறையும் அழைத்தது. அவள் கணவன் சோமுவும் மீனாட்சியை பெயர் சொல்லி அழைக்காமல் கண்மணி என்று அழைத்ததும் ஆச்சரியமாக இருந்தது. மீனாட்சியின் கணவன் தன்னுடைய அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றவுடன் அகிலா மெதுவாக கேட்டாள், என்ன நடக்கிறது இங்கே? நீ ஐத்தான் ஐத்தான் என்று குழைகிறாய், அவர் பதிலுக்கு கண்மணி கண்மணி என்று குழைகிறார். என்னாச்சு உங்களுக்கு? எந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள்? எதற்காக கேட்டீர்கள் ஆச்சி? இந்த காலத்து இளம் பெண்கள் அனைவருமே தங்கள் கணவனை பெயர் சொல்லிதானே அழைக்கிறார்கள். நான் என் கணவன் ராமநாதனை ராம் என்றுதான் அழைக்கிறேன். அவர் என்னை அகில் என்றுதான் அழைக்கிறார்.
அது ஒவ்வொருவரின் பழக்கத்தை பொறுத்தது. அன்பு அபிமானம் வைத்திருக்கும் மரியாதையை பொறுத்தது. அவர் தங்கமான மனிதர், என்னை விட 6 வயது மூத்தவர். அவர் பெயர் சொல்லி அழைக்க என் மனம் ஒப்பவில்லை. அவரிடமே கேட்டேன், உங்களை ஐத்தான் என்று அழைக்கட்டுமா? 10ஆம் பசிலி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, அதனால்தான் கேட்கிறேன் என்றேன். அதற்கு அவர் உன் விருப்பம் போல் எப்படி வேண்டுமென்றாலும் அழைக்கலாம் என்று சொல்லிவிட்டார். ஆரம்பத்திலிருந்து அவரும் என்னை கண்ணின்மணி கண்மணி என்றுதான் அழைக்கிறார். போகட்டும். காலையில் எழுந்தவுடன் தரையில் பாயை விரித்து கொண்டு அமர்ந்து சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளை எல்லாம் அழகாக நறுக்கி தட்டில் அடுக்கி கொடுத்து விடுகிறாரே, அதுவும் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. என் கணவர் இருந்த இடத்தை விட்டு நகரமாட்டார். காபி கொடுத்த டம்ளரை ஷிங்கிள் கொண்டு போய் போடமாட்டார். நான் தான் எடுத்து கொண்டு போய் போட வேண்டும். அவர் குளிக்கச் சென்றால் உள்ளாடைகள் டவல் என்று எல்லாவற்றையும் நான் தான் கொண்டு போய் குளியலறையில் போட வேண்டும். எல்லாவற்றிலும் மிதப்பாக இருப்பார், ஒத்தாசையாக இருக்க மாட்டார். அது பற்றி பேசினால் சண்டைதான் வரும். ஆகவே நான் எதுவும் பேசுவதில்லை. குணம் அறிந்ததால் தலையை கொடுத்து விட்டோம் என்று சரி பண்ணி கொண்டு போகிறேன். காலப்போக்கில் எல்லாம் சரியாகி விடுமாச்சி. பொறுமையாக இருங்கள், வேறு வழி இல்லை, அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமாம், கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். சென்ற முறை, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னை நான் பார்த்தபோது கலக்கலாக இருப்பாயே, இப்போது அடியோடு மாறிவிட்டாயே. எப்படி மாறினாய்? என்ன காரணம்? எங்கள் ஆத்தாவின் அறிவுரைதான் காரணம். என்னுடைய திருமணத்திற்கு முன்பிருந்தே தினமும் எனக்கு பல அறிவுரைகளை சொன்னார். அதில் 3 அறிவுரைகள் முக்கியமானவை, அதன்படிதான் நடக்கிறேன். என்ன அறிவுரை? எனக்கும் சொல்லேன். இனிமேல் உனக்கு உன் கணவர்தான் முக்கியம். நாங்கள் யாரும் உன்னுடன் வரமாட்டோம். அவரின் மனம் நோகாமல் நடந்து கொள். அவரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்கிற பொன்மொழி உண்டு. அதாவது கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் என்பதுதான் தாரக மந்திரம். அதுபோல தாம்பத்திய வாழ்க்கையில் கணவர் எப்போதுமே சரியானவர் என்பதுதான் தாரக மந்திரம். ஹஸ்பண்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட். அவரை எதிர்த்து பேசாதே. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சண்டை போடாதே. இதுதான் முதல் அறிவுரை. 2வது, கணவருக்கு மரியாதை கொடு, 1 மைல் அழைக்காதே. 3வது அறிவுரை முக்கியமானது. அவரிடம் நேர்மையாக நடந்து கொள். ஒளிவு மறைவாக எதையும் செய்யாதே. அருமை. இதையெல்லாம் மீறி ஒன்று இருக்கிறது தெரியுமா? அதுதான் தலையெழுத்து. நாம் வாங்கி வந்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடலை கவியரசர் கண்ணதாசன் அற்புதமாக எழுதினார். ஆனால் அவர் கணவனுக்காக என்ன எழுதினார் என்பது தெரியவில்லை. நல்ல கணவர் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான். இவ்வாறு பேசி முடிக்க முடிக்க அகிலாவின் கண்களில் நீர் துளிர்ந்தது. அதை கேட்ட மீனாட்சியின் கண்களும் பணிந்து விட்டன. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே சில சமயம் சொல்லுவோம், நான் வாங்கி வந்த வரம் அப்படி, அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. அந்த வாங்கி வர வரம்தான் தலையெழுத்தா? ஆமாம் போல. நம்ம என்னதான் உருண்டு பரண்டு வாழ்க்கையை ஓட்டினாலும் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடந்தே தீரும். இவங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் இறைவன் வரம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.